Hi friends, இன்னைக்கு நம்ம VIVO T1X இந்த மொபைலோட unboxing and review தான் பார்க்க போறோம். ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம VIVO T1 44 வாட்ஸ் இந்த மொபைல்கான unboxing வீடியோ போட்டுருக்கோம். அதல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை பத்தி பேசியிருந்தோம். சோ அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அட் தி சேம் டைம் இன்னைக்கு நாம இந்த மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி YouTubeல சர்ச் பண்ணி பாக்கும்போது நிறைய பேர் ரிவ்யூ போட்டுறாங்க. ஒரு 2 weeks முன்னாடியே நிறைய ரிவ்யூ வந்திருந்தது. இந்த வீடியோ நம்ம VIVO கூட சேர்ந்து வர்க் பண்ணிட்டு இருக்கோம். VIVO கூட சேர்ந்து வர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த ரிவ்யூ எல்லாமே அவங்க VIVO கூட ஜாயின் பண்ணி தான் வீடியோ பண்ணிருக்காங்க. ஸோ அதில் அவங்க ட்ராபேக்ஸ் பெருசாக எதுவுமே பேசலை. பட் நாம் அப்படி கிடையாது, 12,000 ரூபாய் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நாம இந்த மொபைலை வச்சு கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸுமே நம்மளுக்கு இருக்குது. அதனால இந்த மொபைலோட ஒரு ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அட் தி சேம் டைம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம வீடியோவை லைக்கும் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைலோட பாக்ஸ் பொறுத்தவரைக்கும் எப்பவும் வர அதே விவோ பாக்ஸ் மாதிரி தான் பிளைனாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம T1 44 வாட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, சேம் அந்த பாக்ஸும் இதே மாதிரி தான் இருந்தது. இந்த பாக்ஸும் சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனோட ஹைலைட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 680 ப்ராசஸர், 50 MP மெயின் கேமரா, 1080p அல்ட்ரா கிளியர் டிஸ்பிளே அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் சைடில் 5000 mAh பேட்டரி, 18W சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த மொபைலோட சார் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.24 வாட்ஸ் பர் கேஜி வந்து ஹெட்டுக்கும், 0.73 வாட்ஸ் பர் கேஜி வந்து பாடிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலுக்கு மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த ஸ்டிக்கரையே ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் அப்படியே ஓப்பன் பண்ணலாம். ஓகே, மொபைல் பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிபியூ கேஸ், யூசர் மேனுவல். ஸோ டிபி கேஸோட குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நல்லா கிளியராக இருக்குது, நல்ல ஓரளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அந்த கேமரா பம்புக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இங்கே லைட்டாக தான் ஒரு எட்ஜில் சின்னதாக கொடுத்துருக்காங்க. இது எந்தளவுக்கு ப்ரொடெக்ஷன் தருன்னு தெரியாது. ஸோ வெளியிலேருந்து கேஸ் வாங்கி போட்டுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஆனால் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து தான் மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் அப்படியே ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் வந்து எத்தனை வாட்ஸ், 2 amp தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 18W சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 amps தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10W சார்ஜர் தான் வச்சுக்கோங்களா, இது எப்பவும் கொடுக்குற அந்த நார்மல் சார்ஜர் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 18W சார்ஜர் வந்து நீங்கள் வெளியில் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து தான் கீழே வந்தீங்கன்னா டைப் சி கேபிள் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 1 மீட்டருக்கான கேபிள், என்றைக்குமே ஒரிஜினல் கேபிள் வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, சார்ஜர் ஆகட்டும் இந்த கேபிள் ஆகட்டும் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் அடுத்து போயிட்டு ஷோரூம்லேயே நீங்கள் ஒரிஜினல் வாங்கினீங்கன்னா கூட இந்த குவாலிட்டி வந்து அங்கே கிடைக்காது. அதனால் இதை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வச்சுருக்கிறது பரவாயில்ல. இங்கே கடைசியாக சிம் எஜெக்ட் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போ அப்படியே மொபைலை கையில் எடுத்துட்டு மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர் வியூ என்னென்னு பார்த்துடலாம். ஸோ மேலே சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருக்காங்க, அப்படியே ஸ்வைப் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஓகே, மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையில் பிடிக்கும் போதே நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங்க, நல்ல குவாலிட்டி. ஸோ ஒரு 15,000 அந்த பட்ஜெட்டுக்கு மேலே போனால் மட்டும்தான் கண்டிப்பாக இந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்குது. இந்த பேக் சைடு இருக்கிறத பொறுத்தவரைக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் எல்லாம் கிளாஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக இங்கே வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா கிளாஸ் பேக்காக இருந்தால் கண்டிப்பாக நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட் தி சேம் டைம் இந்த பேக் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த கிளாஸ் மாதிரி கிடையாது, மேட் ஃபினிஷிங். ஸோ ரப் பண்ணும் போதே நல்லா உங்களுக்கு சவுண்ட்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன், நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங். ஸோ நல்லா இருக்குங்க, குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இனிஷியல் இம்ப்ரெஷன்லாம் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதே சமயம் திக்னஸை பாருங்கள். ஸோ 0.8 mm திக்னஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த T1 44 வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8.4 mm திக்னஸ் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 8 mm திக்னஸ் தான், செம்மையாக இருக்குல்ல, செம்ம ஷார்ப்பு. ஓகே, கையில் பிடிச்சிருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. ஸோ ரொம்பவே இனிஷியல் இம்ப்ரெஷனில் மொபைலோட அவுட்லுக்கை பொறுத்தவரைக்கும் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் பக்காவாக இருக்குது. ஸோ அதில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், விவோ சைடு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மொபைலே அதே மாதிரி தான். இங்கே ரேட் என்ன தான் கம்மியாக கொடுத்துருந்தாலும் 12,000 சேல் பண்ணுறாங்க, நம்மளால் ஒரு 10,000 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இங்கே குவாலிட்டியில் எந்த இடத்துலையுமே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. ஓகே, இப்போ அப்படியே மொபைல் ஆன் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் ஓவர் வியூ என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாட்டம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக், மைக், டைப் சிக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுவே தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் ஒர்க் ஆகும். அதுக்கும் பக்கத்துலேயே வால்யூம் அப் டவுன் கீஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே டாப் சைடு வந்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே பொறுத்தவரைக்கும் டுயல் சிம் ஒரு எஸ்டி கார்டு போகிற மாதிரியான ஒரு ட்ரிபிள் ஸ்லாட் தான். ஸோ நீங்கள் ரெண்டு சிம் போட்டுக்கலாம், ஒரு எஸ்டி கார்டும் போட்டுக்கலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 64GB வேரியன்ட் தான் நம்ம வாங்கியிருந்தது, அதனால் எஸ்டி கார்டு போட்டு மேலும் மெமரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மொபைலில் டிஸ்பிளேன்னு வர இங்கே 6.58 inch ஃபுல் ஹெச்டி
HD Plus IPS LCD Display 90Hz refresh rateல கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே ஓட வைட் ஆங்கிள் வியூ ரொம்பவே சூப்பரா இருக்கு. கலர்ஸ் ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. அதே சமயம் இங்க எட்ஜ் பெசல்ஸ்லாம் நார்மலா தான் இருக்கு. சேம் டைம் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. ஐபிஎஸ் பேனலாக இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரான இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்கலாங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். டிஸ்பிளேவை பொறுத்தவரைக்கும் இந்த மொபைல அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனே இல்லை. ஆல்ரெடி நம்ம அன்பாக்ஸ் பண்ண T144W டிஸ்பிளே ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த மொபைலோட டிஸ்பிளேவோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. ரெண்டாவது, இந்த மொபைலோட ப்ராசஸர்னு வர ஸ்னாப்ட்ராகன் 680 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருக்கோம், மல்டி டாஸ்கிங்க்கு நல்லாயிருக்கும், சின்ன சின்ன கேமிங்லாம் நல்லாவே ப்ளே பண்ணலாம். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த மொபைலில் இன்டர்னல்னு வர 4GB LPDDR4X ரேமோ அண்ட் 64GB UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறதுனால கேமிங்கில் ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், மல்டி டாஸ்கிங்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், எல்லா கேமுமே மேக்ஸிமம் ப்ளே பண்ணலாம். தென் இங்கே கேமரானு வர 50MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. தென் ஒரு 2MP மேக்ரோ சென்சரும் கொடுத்துருக்காங்க. 50MP மெயின் கேமராவில் டீட்டெயில்ஸ் அண்ட் கலர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டைனமிக் ரேஞ்சும் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது. சேம் டைம் 2MP மேக்ரோ கேமரா ரொம்பவே சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் தருது. ஃப்ரண்ட்டில் 8MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு பெட்டரான இமேஜ் கொடுக்குது. இன்கேஸ் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் கொடுக்குறேன், பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியர் சைடு இருக்க அந்த 50MP மெயின் கேமராவில் எடுக்கிற வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி 30fps வச்சு எடுக்கிறது. இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் 60fps மாற்றி எடுக்கும் பொழுது உங்களால் வந்து 720p தான் எடுக்க முடியும், ஃபுல் ஹெச்டியில் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. பட் இங்கே ரியர் கேமராவோட வீடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஃபோட்டோ சாம்பிள்ஸும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த விவோ T1X மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் ஃபுல் ஹெச்டி 1080p 30fps வச்சு எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி அண்ட் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. தென் பேட்டரின்னு வரவும் எப்பவும் போல ஒரு 5000mAh பேட்டரி. இதை ஃபில் பண்ண 18W சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் 10W சார்ஜரை தான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே 18W சார்ஜர் சப்போர்ட்டை கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு 18W சார்ஜரையும் பாக்ஸில் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதர்வைஸ் ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் லாக் ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ண T144W அதுலேயும் இதே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருந்தா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மொபைலில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்குது. தென் சாஃப்ட்வேர்னு வர இங்கே ஃபன் டச் ஓஎஸ் 12லையும் ஆண்ட்ராய்ட் 11லையும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்திலேயே 12 அப்டேட் கண்டிப்பாக வந்துடும். ஸோ நோ ப்ராப்ளம். லாஸ்ட்டாக இங்கே சவுண்ட் அப்படின்னு வர ஆவரேஜாக தான் இருக்குது. ரொம்ப லவுடாகவும் இல்லை, அதே சமயம் நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நல்ல கிளியரான சவுண்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் இந்த மொபைலில் கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்கையில் இந்த மொபைலில் டிஸ்பிளே ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. மற்றபடி ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இல்லை கேமரா பேட்டரி அதர்வைஸ் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியான மற்ற எல்லா ஃபியூச்சர்ஸுமே ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த கேமிங்காகட்டும் இல்லை மற்றபடி கேமரா ஃபியூச்சர்ஸ், நீங்கள் அதிகமாக சோசியல் மீடியா ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் வந்து டிஸ்பிளே பை டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க. டிஸ்பிளே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் அவ்வளோ பெஸ்ட் சாய்ஸாக இருக்காது. நீங்கள் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போயிட்டு இந்த மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மொபைல் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அதே சமயம் நாம் இதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ண T144W அந்த மொபைலும் இந்த மொபைலையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரும். பட் ஒரு 2000 அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாலுமே அந்த மொபைலில் எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் நல்லா இருக்குது. பர்சனலாக அந்த மொபைலில் பிடிக்காத ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை. ஸோ ஃபாஸ்ட்டாகவும் இல்லை. அது ஒன்றே ஒன்று தான் ட்ராபேக்கை தவிர மற்றபடி எல்லா ஃபியூச்சர்ஸுமே அந்த மொபைலில் பெஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். இந்த ரெண்டு மொபைலை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு T144W வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோ. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிருங்க. தேங்க்யூ.